ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஃப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர், அதோட ஈவெண்ட். ஓகேவா? எஸ். லாஸ்ட்டு கிளாஸஸில் நம்ம பார்த்தோம், அதாவது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அண்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட இன்ட்ரோ பார்த்தோம், சரியா? ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனை பற்றி நம்ம நிறையா பார்த்துட்டோம், கம்ப்ளீட்டும் பண்ணிட்டோம். அப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு அந்த ஈவெண்ட்டெல்லாம் பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா, இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நம்ம பிளான்ட்டில் நடக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்டேஜஸ் ஆர் மூணு ஸ்டெப்ஸ் இருக்குப்பா. ஓகேவா? ஃபர்டிலைசேஷன், ப்ரீ ஃபர்டிலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் அப்படின்ற ஒரு மூணு ஸ்டெப் தான் அது. ஓகேவா? நேற்று நம்ம சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இருந்தாலும் இன்றைக்கி ஒரு தடவை உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் ஆரம்பிக்கலாம், சரியா? ஓகே. ஸோ அப்போது ஃபர்டிலைசேஷன், ப்ரீ ஃபர்டிலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான ப்ரீ ஃபர்டிலைசேஷன், அதோட ஸ்ட்ரக்சர், அதோட ஈவெண்ட்டெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா? ரைட். த ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இன் த பிளான்ட் லீட்ஸ் டு differentiation and development of floral primordium. ஓகே வா? ஸோ நம்ம நம்மளோட ஹியூமன் பாடி ஆகட்டும், இல்லை வேறு வெவ்வேறு அனிமல்ஸ் ஆகட்டும், ஓகேவா, ஹார்மோன்ஸ் அப்படின்றது இருக்குது. அதே போல் பிளான்ட்லேயும் ஹார்மோன் அப்படின்றது இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், சரியா? டென்த்தில் நம்ம படிச்சிருப்போம், ஆக்சின், சிப்ரலின், சைட்டோகைனின், எத்திலின், அப்சிசிக் ஆசிட். ஓகேவா? இது மாதிரி ஒரு ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸை நம்ம படிச்சிருக்கோம், ஆமாவா? சரி, இப்போ இந்த ஹார்மோன்ஸ் என்ன செய்யும், பிளான்ட்டுக்கு எப்படி நமக்கு வந்து அடுத்தடுத்த உள்ள என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்கணுமோ அதே மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் இந்த ஹார்மோன்ஸ் ஹெல்ப் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு பிளான்ட்டு கொண்டு போகும், சரியா? ஓகே. ஸோ அப்படி ஹார்மோன்ஸோட டெவலப்மெண்ட்டால், ஹார்மோன்ஸோட செக்ரீஷனால் பிளான்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடக்குது. அதில் என்ன நடக்குது அப்போ, ஃப்ளாரல் ப்ரிமார்டியம், ஓகேவா, ஃப்ளாரல் ப்ரிமார்டியம் டெவலப் ஆகுது. எங்கேருந்து? ஒரு நார்மலான ஒரு லீஃப் ப்ரிமார்டியம் வந்து ஃப்ளாரல் ப்ரிமார்டியமாக டெவலப் ஆகுது. எப்படி? லீஃப் ஆனது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃப்ளவர் அப்படின்றது என்ன, ஒரு கண்டென்ஸ்டு ஷூட் அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஓகேவா? ஃப்ளவர் அப்படின்னா அது ஒரு கண்டென்ஸ்டு ஷூட் அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ அப்போ கண்டென்ஸ்டு ஷூட்னா என்ன, ஷூட் சிஸ்டமில் என்ன இருக்கும், ஸ்டெம்மு, லீஃபு, இது தான் இருக்கும், ஆமாவா? ரைட். அப்போ கண்டென்ஸ்டு ஷூட்டானது ஃப்ளவராக சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் தேவை. ஓகேவா? ஸோ அப்போ டியூ டு த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹார்மோன் ஃப்ளாரல் ப்ரிமார்டியம் வந்து நமக்கு டெவலப் ஆகுது. அதாவது ஒரு ஷூட் சிஸ்டம் ஆனது ஃப்ளவராக மாறுறதுக்கு ஹார்மோன் தேவை, சரியா? ஹார்மோன் வந்து டெவலப் ஆகணும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ரீப்ரொடக்ஷனில் ஃப்ரம் பிகினிங்லேருந்து பார்த்துட்ருக்கோம். ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன, ரொம்ப ப்ரீ ஃபர்டிலைசேஷன், ஃபர்டிலைசேஷன் அண்டு போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் பார்க்குறோம். ஸோ அப்போ ஃப்ளவர் ஸ்டார்ட், ஃப்ளவர் ஆரம்பிக்கிறதுலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் தான் ப்ரீ ஃபர்டிலைசேஷனில் நமக்கு வருது. ஓகேவா? சரி, இப்போ நமக்கு ஃப்ளாரல் ப்ரிமார்டியம் டெவலப் ஆகிடுச்சு. ஓகேவா? ரைட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட் இன்வால்வ்ட், பாருங்கள், த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட் இன்வால்வ்ட் இன் ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஆர் கிவன் பிலோ, சரியா? ஸோ ப்ரீ ஃபர்டிலைசேஷனில் என்னென்ன ஸ்ட்ரக்சர், என்னென்ன ஈவெண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். சரி, பாருங்கள் கண்ணு, மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், அது என்னப்பா மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் பிளான்ட் ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும், எஸ், ஆண்ட்ரீஷியம், சரியா? எஸ், அதை பற்றி பார்க்கலாம். இப்போது ஆண்ட்ரீஷியம் இஸ் அ ஆண்ட்ரீஷியம் இஸ் மேடப் ஆஃப் ஸ்டேமன்ஸ். ஸ்டேமன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் என்னது, ஆண்ட்ரீஷியம். ஈச் ஸ்டேமன் பொசஸ், ஓகேவா, ஒவ்வொரு ஸ்டேமன்ஸும் என்னென்ன இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேமன்லேயும் என்னென்ன இருக்குது, பொசஸ் ஆந்தர் அண்ட் அ ஃபிலமெண்ட் அப்படின்னு இருக்கும், சரியா? இப்போ பார்க்கலாம், இங்கே பாருங்கள், இது என்னம்மா, ஆண்ட்ரீஷியம், ஓகேவா? ஸோ இந்த ஆண்ட்ரீஷியம் இருக்கு இல்லையா, ஸோ ஆண்ட்ரீஷியம் அப்படின்றது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஆண்ட்ரீஷியம் தான். இந்த எல்லோ வித்து, இது ஒரு கலர், என்ன கலர் இது, பிளாக்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த குச்சி குச்சா, இந்த எல்லோ கலர் ஹெட்டோடு இருக்கக்கூடியது எல்லாமே இது வந்து ஆண்ட்ரீஷியம், ஓகேவா? இது எல்லாமே ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீஷியமோட ஒரு யூனிட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம்,
ஸ்டேமென் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டேமென்ஸோட பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க கண்ணு, ஸ்டேமென்னோட பார்ட் இது இது வந்து மிஸ் சும்மா இப்படி வரைஞ்சிருக்கேன். ஸ்டேமென்னோட பார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பார்ட் என்னென்னு சொல்லலாம், ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், இந்த கேப் போர்ஷன் இருக்கு இல்லையா அதை வந்து என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஆந்தர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட், பாருங்கள், ஆண்ட்ரீஷியம் இஸ் மேட் அப் ஆஃப் என்னது, ஸ்டேமனு. இந்த ஸ்டேமனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆந்தர் அண்டு ஃபிலமெண்ட். ஓகேவா? இது ஆந்தர், இது ஃபிலமெண்ட். புரியுதாம்மா? பாருங்கள், இங்கே இந்த இதை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இது ஆந்தர், இது ஃபிலமெண்ட், இது ஆந்தர், இது ஃபிலமெண்ட் அப்படி. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட்டு ஆந்தர் பியர்ஸ். ஆந்தரில் என்ன இருக்குது? போலன் கிரெயின் இருக்குது, விச் ரெப்ரசன்ட் மேல் கேமிட்டோஃபைட். ஓகேவா? ஆந்தர்க்குள்ளே என்ன இருக்குங்க, அந்த டஸ்ட் மாதிரி எல்லோ கலரில் மகரந்தம் இருக்கும் இல்லையா, மகரந்த தூள், அதை தான் ஆந்தரில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆந்தரில் என்ன இருக்கும், போலன் கிரெயின் இருக்கும். சரியா? போலன் கிரெயின் இருக்கும். போலன் கிரெயின் தான் மேல் கேமிட்டோஃபைட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? இதெல்லாம் உங்கள் வேர்டு, இந்த வேர்டெல்லாம் உங்களுக்கு புதுசு, போக போக உங்களுக்கு ரொம்ப பழக்கப்படுறோம், ஈஸி தான். மேல் கேமிட்டோஃபைட். ஓகேவா? ஆன்தர் அப்படின்றது மேல் கேமிட்டோஃபைட். ஓகேவா? ரைட், இட் இஸ் இன் திஸ் சாப்டர் வி ஷால் டிஸ்கஸ்ட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆன்தர் இன் டீடைல்டு. ஓகே, சரியா? ஸோ இந்த சாப்டரில் ஆன்தர் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம ஃப்ளாரல் ப்ரிமோடியம்லேருந்து பார்த்துட்ருக்கோம், ஃப்ளாரல் ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன ஆகுது, மேல், அதாவது பிளான்ட்டோட ஆண் இனப்பெருக்க உறுப்பு ஆன, இதுக்கு பேர் ஆந்தர். ஓகேவா? மகரந்தம் பற்றி பார்த்துட்ருக்கோம். மகரந்தத்தில் வந்து ரெண்டு பகுதி இருக்கு, மகரந்தக்கோளா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேமென் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்டேமெனில் வந்து ஆந்தர் அப்படின்றதும் ஃபிலமெண்ட் அப்படின்றதும் இருக்குது. சரியா? ஸோ அதை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம், டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர். ஓகேவா? ரொம்ப எங்களை ஒரு பூவில் எப்படி ஆந்தர் டெவலப் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. சரியா? வெரி வெரி யங், ரொம்ப குட்டி, வெரி யங் ஆந்தர் டெவலப்ஸ் ஆஸ் அ ஹோமோலாகஸ் ஹோமோஜீனஸ் மாஸ் ஆஃப் செல் சரௌண்டட் பை எபிடாமஸ். ஓகேவா? ஸோ வெரி யங்கலை ரொம்ப சின்னது, ரொம்ப முக்குன்னு கூட சொல்ல முடியாது, கண்டிப்பாக பட்டுன்னு சொல்ல முடியாது, அதை விட குட்டி. ஓகேவா? ஸோ ஃப்ளார் அப்படின்னு அது வந்து மாறணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துருச்சுனாவே அந்த இடத்துல நம்ம சொல்லணும், அந்த ஃப்ளாராக மாறக்கூடிய அந்த பட்டு ரொம்ப குட்டி, ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த இது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெரி யங்கு ஆந்தர் அப்படின்றது எப்படி இருக்கும், இந்த ஆந்தர். ஓகேவா? இந்த ஆந்தர் அப்படின்ற நம்ம ஃப்ளவரில் இருக்குள்ளேயே அந்த ஆந்தர், நம்ம ஒவ்வொரு ஃப்ளவர்லேயும் ஆந்தர் ஈஸியாக எடுக்கலாம். சரியா? ஸோ அந்த ஆந்தர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனஸ் மாஸ். ஹோமோஜீனஸ் அப்படின்னா ஒரே மாதிரி செல்களால் ஆயிருக்கும், ஹோமோஜீனஸ் மாஸ் ஆஃப் செல்ஸு, ஒரே மாதிரியான செல்ஸாக இருக்கும், ஒரே மாதிரியான மாஸ் ஆஃப் செல்ஸ், ஒரே மாதிரியான மாஸ் ஆஃப் செல்ஸ், நிறைய செல்ஸு சரௌண்டட் பை எபிடாமஸ், எபிடாமஸால் கவர் ஆகிருக்கும். ஓகேவா? எப்போ? வெரி யங்கலை. எந்த இந்த ஆந்தரு. ஓகே, டியூரிங் திட் டெவலப்மெண்ட். ஓகேவா? இதோட டெவலப்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆந்தர் அஷ்யூம்ஸ் அ ஃபோர் லோப்டு ஸ்ட்ரக்சராக இருக்குமாமா. ஓகேவா? அது டெவலப் ஆக டெவலப் ஆக ஒரு நாலு லோபு. ஓகேவா? இது ஒரு லோபு, இது ஒரு லோபு, இது ஒரு லோபு, இங்கே ஒரு லோபுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நாலு லோப். அடடா, இது கொஞ்சம் அழகாக போடணும், இப்படி வந்துருச்சு கண்ணே. சரியா? ஓகே, இந்த மாதிரி பாருங்கள், லெசன் பண்ணு, இதை பாருங்கள், இப்படி ஒரு நாலு லோப்ஸாக இருக்கும். ஓகேவா? நாலு லோப் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட மிஸ் போட்டதும் கரெக்டு தான். ஓகே, இது நாலு லோப்ஸாக இருக்கும். சரியா? எஸ், பாருங்கள் கண்ணே, டியூரிங் டெவலப்மெண்ட்டு த ஆந்தர் அஷ்யூம்ஸ் அ ஃபோர் லோப்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். சரியா? ஓகே, ஈச் லோபு, ஒவ்வொரு லோப்லேயும் அ ரோ ஆஃப் ஃபியூ ரோஸ். ஓகேவா? A row or a few row of hypodermal cells became enlarged with conspicuous nucleus. Okay, listen pannunga. அதாவது ஆந்தரோட டெவலப்மெண்ட் எப்படி ஆக, டெவலப்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஆந்தர்லேருந்து இப்படி டெவலப் ஆக ஆக எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நாலு லோப் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஈச் லோபு, ஒவ்வொரு லோப்லேயும் இந்த மாதிரி, ஒவ்வொரு லோப்லேயும் ஈச் லோபு ஏரோ, ஒரு ரோவோ அல்லது ஃபியூ ரோஸ் ஆஃப் ஹைப்போடர்மல் செல்ஸ். ஃபியூ ஹைப்போடர்மல் செல்ஸ்னால் என்னப்பா, எபிடர்மஸ்க்கு கீழே இருக்கிறத நம்ம ஹைப்போடர்மஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே, டயக்ராமுக்கு வாங்க பார்க்கலாம்.
ஸோ இப்படி இருக்குங்கண்ணு. இது வந்து எபிடாமிஸ், ரோஸ் லைட் ரோஸ் கலரில் இருக்கிறது எபிடாமிஸ். இங்கே பாருங்கள் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது உள்ளே இருக்கக்கூடிய மாஸ் ஆஃப் செல்ஸ். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு லோப்லையும், இது ஒரு லோப் இது ஒரு லோப் இங்கே ஒரு லோப் இங்கே ஒரு லோப் அப்படின்னா, ஒவ்வொரு லோபில் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூ லேயர்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு லேயர். ஓகேவா? ஸோ ஒரு லேயர் என்ன செய்யும் அப்படின்றத இங்கே பார்க்கலாம். பிகேம் ஹைப்போடர்மல் செல், அதாவது பிகேம் என்லார்ஜஸ், ஓகேவா, என்லார்ஜ் ஆகிடுமாமா, வித்து கான்ஸ்பீஷியஸ் நியூக்ளியஸ், ஒரு தெளிவான ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல நியூ ஒரு பெரிய நியூக்ளியஸோடு இருக்கும். ஓகேவா? எஸ் நியூக்ளியஸ். திஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் ஆர்கிஸ்போரியம். ஓகேவா? ஸோ இது வந்து ஆர்கிஸ்போரியமாக ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ பாருங்கள் கண்ணு, ஒவ்வொரு லோபிலையும் ஒரு செல்லோ அல்லது ஃபியூ லேயர்ஸோ என்னவா மாறும் அப்படின்னா, ஒரு நல்ல கொஞ்சம் மற்ற செல்ஸை விட கொஞ்சம் பெருசாகவும், அப்புறம் ஒரு தெளிவான நியூக்ளியஸோடையும் மாறிடும். ஓகேவா? இப்போ இந்த ப்ளூ கலர் செல்ஸுக்கும் அடடா ப்ளூ கலர் செல்ஸுக்கும் இந்த செல்ஸுக்கும் நான் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இதை விட இந்த செல்ஸ் இந்த ரோஸ் கலர் செல் பெருசாக இருக்குது. இந்த செல்ஸுங்களில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை விட இந்த ரோஸ் கலர் செல்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் பெரிய நியூக்ளியஸாக இருக்குது. ஆமாவா? அப்போது இப்படி மாறி என்னவா என்ன செல்லாக இது மாறிடும், ஆர்கிஸ் பொரியல் செல்லாக மாறிடும். ஓகேவா? என்னதுங்க மிஸ் அது ஆர்கிஸ் பொரியல் செல்ஸ் சொல்கிறேன். ஓகேவா? ஆர்கிஸ் பொரியல் செல்லாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் the archisporial cells divide by periclinal division to form a primary parietal cells towards the epidermis and the primary sporogenous cells towards the இன்னர் சைட் ஆஃப் த ஆன்தர். ஓகேவா? ஸோ இந்த ஆர்கிஸ் பொரியல் செல்ஸ் லிசன் பண்ணுங்கள், படத்துக்கு வாங்க. ஸோ இந்த ஆர்கிஸ் பொரியல் செல்ஸ் வந்து டிவைட் அண்ட் டிவைட், ஓகேவா, நிறைய அகைன் அகைன் டிவைட் ஆகி என்ன செய்யுமாம்மா பாருங்கள் கண்ணு, என்ன செய்யும் அப்படின்னா வெளியே, ஓகேவா, டிவைட் நிறைய டிவைட் ஆகி வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபிடெமிஸாக வெளியவும் உள்ளேயும் நிறையா செல்ஸை ஃபார்ம் பண்ணிகிட்டே போகும். வெளியவும் உள்ளவும் நிறைய செல்ஸை ஃபார்ம் பண்ணிகிட்டே போகும். வெளியே இருக்கக்கூடிய செல்ஸை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரைமரி பெரைட்டல் செல்ஸ் டுவர்ட்ஸ் எபிடெமிஸ். வெளியே இருக்கக்கூடிய செல்ஸை ப்ரைமரி பெரைட்டல் செல்லணும். ஓகேவா? அது வந்து எபிடெமிஸ் செல்ஸ் அப்படி போயிடும். ஓகேவா? எப்படி அதாவது வெளியே நோக்கி போகும். ப்ரைமரி பெரைட்டல் செல்லணும். உள்ளே இருக்கக்கூடிய செல்லை ஸ்போரோஜினஸ் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ப்ரைமரி பெரைட்டல் செல்லணும், உள்ளே இருக்கக்கூடியதை ஸ்போரோஜினஸ் செல்லணும். இங்கே பாருங்கள் டயக்ராமில் தெரியுது, வெளியில் இருக்கக்கூடிய செல்லை ப்ரைமரி பெரைட்டல் செல்லணும், உள்ளே இருக்கக்கூடிய செல்லை ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல்லணும் சொல்கிறோம். சரியா? ஓகே. ஓகே, ஸ்போரோஜினஸ் சைட் ஆஃப் தான். ஓகே, அடுத்தது த ப்ரைமரி பெரைட்டல் செல் அண்டர்கோ அ சீரீஸ் ஆஃப் பெரிக்ளைனல் அண்ட் ஆன்டிக்ளைனல் டிவிஷன் டு ஃபார்ம் டூ லேயர்ஸ் ஆஃப் ஆன்தர் வால். ஓகேவா? ஸோ இந்த ப்ரைமரி பெரைட்டல் செல் என்ன பண்ணுது, பெரைட்டல் அப்படின்னா வெளி சைடு இல்லையா? ஸோ இந்த ப்ரைமரி பெரைட்டல் செல்ஸ் நிறைய டிவிஷன் எடுத்து நிறைய டிவைட் ஆகி ரெண்டுலேருந்து ஐந்து, டூ த்ரீ ஃபோர் ஆர் ஃபைவ், அத்தனை லேயர்ஸ் ஆஃப் ஆன்தர் வாலை உருவாக்குது கண்ணு. ஆன்தர் வால், ஓகேவா, ஆன்தர் வாலை உருவாக்குது. சரியா? ஓகேவா? ஸோ இந்த ஆன்தர் வால் டூ டூ ஃபைவ் லேயர்ஸ் ஆஃப் ஆன்தர் வாலுங்களை உருவாக்குது. இதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எண்டோதீசியம், மிடில் லேயர், டப்பீட்டம், அப்புறம் என்னென்னு சொல்கிறோம், டப்பீட்டம் ஃப்ரம் பெரிஃபரி டு இன்சைட். ஓகே, பெரிஃபரி டு சென்டர். ஓகே, லிசன். ஸோ இந்த ப்ரைமரி பெரைட்டல் செல் தான், ஓகேவா, இந்த ப்ரைமரி பெரைட்டல் செல் என்ன செய்யும் அப்படின்னா நிறைய டிவிஷனுக்கு போய் என்னவா ஃபார்ம் பண்ணிடும் அப்படின்னா என்ன செய்யும், எபிடெமிஸாகவும் மிடில் லேயராகவும் அப்புறம் டப்பீட்டமாகவும் அதுக்கப்புறம் இன்னர் லேயராகவும் இது என்ன ஆகிடும், மாறிடும். ஓகேவா? நிறைய அத்தனை லேயரை இந்த ஒரு ப்ரைமரி பெரைட்டல் செல் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அடுத்தது ஸ்போரோஜினஸ் செல், இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், அதாவது த ஸ்டேஜஸ் இன்வால்வ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹாப்ளாய்டு மைக்ரோஸ்போர் ஃப்ரம் த டிப்ளாய்டு மைக்ரோஸ்போர் மதர் செல் த்ரூ மியோசிஸ் இஸ் கால்டு மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். அதாவது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், நான் சொல்லியிருக்கேன் ஜெனிசிஸ் அப்படின்னாவே ஃபார்மேஷன், எது ஃபார்மேஷன் எதுக்கு முன்னாடி இருக்குது, மைக்ரோஸ்போர், அப்போ மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். அப்போ மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னா என்னது, மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகிறதா தான் நம்ம என்னென்னு சொல்வோம், மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். த ஸ்டேஜஸ் இன்வால்வ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹாப்ளாய்டு, அதாவது
என் கண்டிஷன் ஹாப்ளாய்டு. எப்பயுமே டிப்ளாய்டுனா டூ என் கண்டிஷன் இருக்கிறத நம்ம சொல்லுவோம். ஹாப்ளாய்டு அதாவது அம்மா, தட் மீன்ஸ் மதர் செல்லிலேருந்து, அம்மா செல்லிலேருந்து. ஓகேவா, மதர் செல் வந்து எப்பயுமே டூ என் கண்டிஷனில் இருக்கும். ஸோ மதர் செல்லிலேருந்து மியாசஸ் அப்படின்ற ஒரு டிவிஷன் போய் மியாசஸ், ஓகேவா. லெவன்த்தில் செல் டிவிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் டிவிஷன் இருக்கும், மைட்டோசிஸ் டிவிஷன், மியாசிஸ் டிவிஷன். ஓகேவா, இந்த மியாசிஸ் டிவிஷன் எங்கே நடக்கும், ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் மட்டும்தான் நடக்கும், சரியா. ஸோ அப்போ ஒரு மியாசிஸ் டிவிஷனில் ஒரு செல்லுலேருந்து நாலு டாட்டர் செல் கிடைக்கும், ஓகேவா. மியாசிஸ் டிவிஷன், மைட்டோட்டிக் டிவிஷனில் ஒரு செல்லுலேருந்து ரெண்டு டாட்டர் செல் கிடைக்கும், ஓகேவா, சரியா. மியாசிஸ் டிவிஷனில் ஒரு என் கண்டிஷனில், இப்போ மதர் டூ என்னாக இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கக்கூடிய டாட்டர்ஸ் என் கண்டிஷனில் இருப்பாங்க, ஓகேவா, ரைட். அப்போது மதர் செல்லில் கண்ணை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி மிஸ் சொன்னதை அகைன் ஒரு தடவை திரும்பி கேட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கோ, சரியா. ஓகே, ஸோ இப்படி வந்து நமக்கு மைக்ரோஸ்போர், மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகிடுச்சு, ஓகேவா. எது இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்போரோஜினஸ் செல்ஸ் அகைன் அண்ட் அகைன் டிவைட் ஆகி மியாசிஸ் மூலமாக என்னாகுது, நிறைய மாஸ் ஆஃப் செல்ஸை உருவாக்கிடுது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகரந்தம், அதாவது ஆந்தர், சாரி என்னப்பா, போலன் கிரைன், சரியா. மகரந்தத்துக்கு இங்கிலீஷில் போலன் கிரைன், சரியா. ஓகே, இந்த ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல் டைரக்ட்லி ஆர் மே அண்டர்கோ சம் டிவிஷன், ஃபியூ டிவிஷன், ஃபியூ மைட்டோட்டிக் டிவிஷன் எடுத்து, ஓகேவா, நல்லா லிசன் பண்ணு. ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸு, ஓகேவா, நிறைய டிவிஷன் எடுத்தோ அல்லது எந்த டிவிஷனுக்கும் போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக, ஓகேவா, நிறைய மைட்டாட்டிக் டிவிஷன், அதாவது டூ என் கண்டிஷனில், இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். மைட்டாட்டிக் டிவிஷன் வந்து மதர் மாதிரியே டூ என், இப்போ டூ என் வந்து மதர் செல் டிவிஷன் எடுத்துச்சுன்னா அதே டூ என் டாட்டர் தான் கிடைக்கும். அப்போ நிறைய மைட்டாட்டிக் டிவிஷன் எடுத்து தன்னை போலவே நிறைய செல்ஸை ஃபார்ம் பண்ணிடுது, நிறைய மாஸ் ஆஃப் போரோஜினஸ் செல்லை ஃபார்ம் பண்ணிடும். அல்லது இந்த ஸ்போரோஜினஸ் செல்ஸ் எந்த ஒரு டிவிஷனுக்கும் போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்போரோஜினஸ் செல்லை ஆக்ட் பண்ணும், சரியா, ஓகேவா, ரைட். அப்போ நிறைய டிவிஷன்ஸ் எடுத்து என்ன பண்ணிக்குது, நிறைய செல்ஸை ஃபார்ம் பண்ணிக்குது, ஓகேவா. அடுத்தது பார்க்கலாம், த லாஸ்ட்டு ஜெனரேஷன் ஆஃப் ஸ்போரோஜினஸ், இன்கேஸ் நிறைய டிவிஷனுக்கு போச்சுன்னா, த லாஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ ஃபங்க்ஷன் அஸ் மைக்ரோஸ்போர் மதர் செல், ஓகேவா. இது என்ன செய்யும், மைக்ரோஸ்போர் மதர் செல்லு செல் வந்து கடைசி ஜெனரேஷனை நம்ம மைக்ரோஸ்போர் மதர் செல் அப்படின்னு சொல்லி, ஃபர்தராக அது ஒன்றுமே டிவைட் ஆகலை, மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாக டிவைட் ஆகாத ஸ்டாப் பண்ணிடுச்சு. அப்போ அதை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மைக்ரோஸ்போர் மதர் செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் வந்து ஒவ்வொரு மைக்ரோஸ்போர் இப்போ தான் அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்னு நம்ம சொல்லணும், ஒவ்வொரு மைக்ரோஸ்போர் மதர் செல்லும் மியாட்டிக் டிவிஷனுக்கு போய், ஓகேவா, மியாட்டிக் டிவிஷனுக்கு போய் பாருங்கள், மியாட்டிக் டிவிஷனுக்கு போய் என்னவா மாறுது நமக்கு, கட்டப்பட்டியா, வெரி குட், சூப்பர் சூப்பர். மியாட்டிக் டிவிஷனுக்கு போய் என்னவா மாறுது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியாட்டிக் டிவிஷனில் நாம் என்ன சொன்னேன் மிஸ் முன்னியே, மியாட்டிக் டிவிஷன் அப்போ நமக்கு டூ என் கண்டிஷனில் ஒரு மதர் இருந்தாங்க அப்படின்னா மியாட்டிக் டிவிஷனில் நமக்கு நாலு என் கிடைக்கும், ஓகேவா. அப்போ ஒரு மைட்டாட்டிக் ஒரு மைக்ரோஸ்போர் மதர் செல் வந்து நாலு, ஓகேவா, டெட்ரட் அப்படின்னா நாலு கண்ணு, டெட்ரட் ஆஃப் ஃபோர் ஹாப்ளாய்டு மைக்ரோஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணுது, தட்ஸ் ஆல், புரியுதா. ஓகே, இப்போ மைக்ரோஸ்போர் வந்து சூன் செப்பரேட்டட் ஃப்ரம் ஒன் அனதர், ஃபாஸ்ட்டாக வந்து தன்னை நாலு நாளாக இருந்துச்சு இல்லை, அது வந்து தனித்தனியாக போய் அண்ட் ரிமைன் ஃப்ரீ இன் அ ஆந்தர் லாக்யூல், ஓகேவா. இங்கே இருக்கிறது தான் நம்ம லாக்யூல், உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸ், ஓகேவா. ஸோ அது வந்து என்ன ஆகுது, உள்ளே அப்படியே ஜாலியாக தனியாக அப்படி சுற்றிட்டுருக்குது, ஓகேவா, எஸ் டெவலப் இன் டூ போலன் கிரைன், உள்ள தனியாக இருந்து அது என்னவா மாறுது அப்படின்னா நம்ம போலன் கிரைன், மஞ்சள் கலரில் தூளாக இருக்கும் இல்லையா பூவில், அப்போ அந்த மஞ்சள் கலராக போலன் கிரைனாக மாறுது. தி ஸ்டேஜஸ் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் மைக்ரோஸ்பொராஞ்சியா கிவன் இன் ஃபிகர், அதாவது இந்த 1.4 ஃபிகரில் கொடுத்துருக்காங்களாங்கண்ணே. எது 1.4 ஃபிகர், 1.4 ஃபிகர், ஓ ஸ்டேஜஸ் பார்த்தீங்களா மிஸ், ஒவ்வொரு ஸ்டேஜும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே தான் கூட கூட வந்தேன், அதே சாதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, சரியா. ஓகே டன், நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா. இன் சம் பிளான்ட், ஓகேவா மிஸ் இப்போ முன்னே என்ன சொன்னேன், உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாளுமே ஃபாஸ்ட்டாக தனித்தனியாக ஆகி அது வந்து மைக்ரோஸ்போரா போலன் கிரெயினாக டெவலப் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு சில கேசஸில், ஒரு சில பிளான்ட்டில், ஒரு சம் பிளான்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா
இன் சம் பிளான்ட்டு ஆல் மைக்ரோஸ்போர்ஸ், எல்லா மைக்ரோஸ்போர் எல்லா போலன் கிரைனும் ஓகேவா, எல்லா மைக்ரோஸ்போராஞ்சியத்தில் இருக்கக்கூடிய எல்லா போலன் கிரைனும் ரிமைன் ஹெல்ட் டுகெதர், அப்படியே ஒன்றாவே இருக்குது, நாங்கள் எல்லாரும் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு, அப்படி ஒன்றாவே இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பொலினியம் அப்படின்னு பேர். இன் இதில் எக்ஸாம்பிள் கேலோட்ரோபஸ் ஓகேவா. ஸோ பொலினியம் அப்படின்னா என்ன, எல்லா மைக்ரோஸ்கோப்ஸும் அப்படி குரூப்பாக இருக்கிறது, எல்லா மைக்ரோஸ்போரும் குரூப்பாக அப்படி இருக்கிறதுக்கு தான் பொலினியம் அப்படின்னு பேர். ஸோ இந்த பொலினியம் எங்கே இருக்குன்னு கேலோட்ரோபஸ், கேலோட்ரோபஸ்னால் எர்க்கம், எர்க்கம் செடி இருக்குல்ல அதில் இருக்குது ஒன்றா ஓகேவா. சரி, பொலினியார் அட்டாச் டு த கிளாம்ப் ஆர் கிளாம்ப் ஆர் கிளிப் லைக் ஸ்டிக்கி ஸ்ட்ரக்சர் ஓகேவா, கிளாம்ப்பு மாதிரி ஆர் கிளிப்பு மாதிரி ஒரு 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 பிசு பிசமான ஸ்ட்ரக்சராக இருக்குன்னு, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கார்பஸ் குளம் ஓகேவா. ஸோ அந்த பொலினியா அப்படின்ற அந்த பொலினியாஸ் எல்லாமே கார்பஸ் குளம் அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்சரோடு எப்படி இருக்காமல் அட்டாச் ஆகிருக்கு. த ஃபிலமெண்டஸ் ஆர் த்ரெட் லைக் பார்ட் அரைசிங் ஃப்ரம் த ஈச் பொலினியம் இஸ் கால்டு ரெட்டினா குளம் ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு டயக்ராம் நம்மளோட குரூப்பில் அனுப்புகிறேங்கன்னு, இந்த ஏன்னா இதுக்கு வந்து இந்த இது ஹோல் ஸ்ட்ரக்சரை டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த டிரான்ஸ்லேட்டர் ஸ்ட்ரக்சர் நமக்கு இந்த உங்களோட பயாலஜி புக்கில் கொடுக்கலப்பா, டிரான்ஸ்லேட்டர் ஸ்ட்ரக்சர் கொடுக்கல. எஸ் நான் உங்களுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்லேட்டர் ஸ்ட்ரக்சர் மட்டும் நம்ம குரூப்பில் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஓகேவா. கிளாஸை அனுப்பிவிட்டு அதை தொடர்ந்து உங்களுக்கு நான் உடனே இந்த பொலினியமோட ஸ்ட்ரக்சர் அனுப்புகிறேன். இன்கேஸ் நான் மறந்துட்டேன்னா கூட இல்லை மிஸ் அனுப்பினது உங்களுக்கு இன்னும் நிறையா பார்க்கணும் அப்படின்னா பொலினியம் அப்படின்னு நம்ம கூகுளில் டைப் பண்ணி பாரு, உங்களுக்கு வந்துடும் ஓகேவா. பொலினியம் அப்படின்னு ஜஸ்ட்டு டைப் பண்ணி பார்த்தீங்கனாவே என்ன ஆகிடும், உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்துடும், கேலோட்ரோபஸே வரும் இல்லை வேறு எதுலையாக கூட உங்களுக்கு வந்து அதோட ஸ்ட்ரக்சர் வரும் சரியா. ஓகே கவனிங் கண்ணு, த ஃபிலமெண்டஸ் ஆர் ஃபிலமெண்டஸ் ஆர் த்ரெட் லைக் பார்ட் அரைஸ் ஃப்ரம் த ஈச் பொலினியம், ஒவ்வொரு பொலினியமும் சேர்ந்து ஒரு த்ரெட்டு மாதிரி அரைஸ் ஆகுது, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெட்டினா குளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே. இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் இந்த கார்பஸ் குளம் இந்த ரெட்டினா குளம் இந்த பொலினியம் அப்படின்ற ஹோல் ஸ்ட்ரக்சரையும் நம்ம என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஹூக்கு மாதிரி இருக்காங்கன்னு, ஒரு பார்த்தோம் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒய் மாதிரி இன்வெர்ட்டர், அதாவது ஒய்யை திருப்பி போட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் சரியா. ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா சரியா. ஓகே குட். ஸோ இப்போ மெச்சூர் ஆந்தர் இந்த ஸ்ட்ரக்சர் இப்போ மெச்சூர் ஆந்தருடைய ஸ்ட்ரக்சராக நம்ம பார்க்கலாம் ஓகே. ஆந்தர் டெவலப் ஆகிடுச்சுக்கனு ஒரு ஒரு நல்ல மெச்சூரான ஆந்தர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம் சரியா. ஓகே டன். ஸோ மெச்சூர் ஆந்தர் பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் மெச்சூர் ஆந்தர், ஒரு ஆந்தரை ஒரு ஆந்தர் இப்படி எடுத்து அதை ட்ரான்ஸ்ஃபர் இப்படி ஒரு கட் பண்ணி கொடுத்து நம்ம பார்த்தோம் மைக்ரோஸ்கோப்பில் அப்படின்னா என்னென்ன இது இருக்கும் அப்படிங்கிறத இதை போட்டிருக்காங்க சரியா. ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆந்தர் கேவிட்டி, நடுவில் ஒரு ஒரு கேவிட்டி இருக்கும், சரௌண்டட் பை ஆந்தர் வால் ஓகேவா. நடுவில் ஆந்தர் கேவிட்டி இருக்கும், ஆந்தர் கேவிட்டியை சுற்றி சுற்றி என்ன இருக்கும், ஆந்தர் வால் இருக்கும். இட் இஸ் அ பைலோப்டு ஆந்தர், எப்படி இருக்குமாமா ரெண்டு லோபு சேர்த்து வச்ச மாதிரி, ரெண்டு லோப் கண்டிஷன், ஈச் லோப் ஹேவிங் டூ ட்ரக்கியா, ஒவ்வொரு லோப்லேயும் ரெண்டு ட்ரக்கியாஸ் இருக்கும் ஓகேவா, ரெண்டு ரூம்ஸ் மாதிரின்னு சொல்லலாம் அப்படி, ரெண்டு ட்ரக்கியாக இருக்கும் சரியா. எஸ் டிப்பிக்கல் ஆந்தரஸ் டெட்ராஸ்போராஞ்சி டெட்ராஸ்போராஞ்சியேட் ஓகேவா. ஒவ்வொரு டிப்பிக்கல் ஆந்தரையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டெட்ராஸ்போராஞ்சியேட். எப்படி மிஸ் டெட்ராஸ்போராஞ்சி நாலு இருக்கும், இன்னும் வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா. இந்த நாலு இருக்கும், இந்த ஒவ்வொன்றும் ஆந்தர் லோபுன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு லோப்லேயும் இது ஒரு ஆந்தர் லோபுப்பா, இது ஒரு ஆந்தர் லோபு ஓகேவா, இது ஒரு ஆந்தர் லோப். ஒவ்வொரு லோப்லேயும் ரெண்டு ட்ரக்கியாஸ் இருக்குங்கன்னு, வேறு ஒன்றும் இல்லை, ட்ரக்கியேஸ். இது ரெண்டு ட்ரக்கியே இருக்கும், இது ட்ரக்கியே ஓகேவா. எஸ் ஓ அப்போ நார்மலாக ஒரு ஒரு டிப்பிக்கல் ஆந்தர் எடுத்தோம் அப்படின்னா அது நாலு லோப், ஒரு லோப் ரெண்டு லோப் மூணு லோப் நாலு லோப் நாலு லோப் இருக்கும் சரியா. ஓகே ஸோ மெச்சூர் ஆந்தரில் ஃபிகர், மெச்சூர் ஆந்தர் வந்து ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. இதுதான் மெச்சூர் ஆந்தர், இது வந்து ஒரு லோப், இது வந்து இன்னொரு லோப் ஓகேவா. இங்கே பாருங்கள், இது ஒரு லோப், இது ஒரு லோப். ஒவ்வொரு லோப்லேயும் இது ஒரு ட்ரக்கியே, இது ஒரு ட்ரக்கியே, இது ஒரு ட்ரக்கியே, இது ஒரு ட்ரக்கியே சரியா. தட்ஸ் ஆல். ஓகே பார்க்கலாம் ஆந்தரோட வாலை பற்றி பார்க்கலாங்கண்ணே. ஸோ ஆந்தரோட வால் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் ஆந்தரோட வால்ஸ். இன்னும் சொல்லப்போனால் இது வந்து மெச்சூர் ஆந்தர், இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியாது. இங்கே வாங்க, ஆந்தரோட வால் இது எபிடர்மஸ், இது எண்டோதீசியம், மிடில் லேயர், அப்புறம்
டப்பிட்டல் லேயர் சரியா. ஸோ இதை இதை பார்க்க போகிறோம், இதை ஒன்றுன்னா படிக்க போகிறோம், பெருசாலாம் படிக்க மாட்டோம், இது மட்டும்தான் படிப்போம், கவலைப்படாதீங்க. ஓகே லிசன், ஆந்தர் வால் பாருங்கள் கண்ணே. ஆந்தர் வால் வந்து எபிடாமஸ், என்னென்ன இருக்குது, எபிடாமஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், அப்புறம் டப்பிட்டம் அப்படின்னு நாலு லேயர்ஸ் இருக்குது. ஓகேவா, ஒன்றையும் பார்க்கலாம். எபிடாமஸ் ஃபஸ்ட், இட் இஸ் அ சிங்கிள் லேயர். ஓகேவா, எபிடாமஸ் எப்படி இருக்குமா, சிங்கிள் லேயர் அண்ட் ப்ரொடெக்டட். இதை எபிடாமஸோட எப்பயுமே வேலை என்னது, ப்ரொடெக்ஷன். ஓகேவா, ஏன்னா இது அவுட்டர் லேயர், ப்ரொடெக்ஷன் பண்ணுறது இதோட வேலை. இந்த செல் அண்டர்கோஸ் ரிப்பீட்டட் ஆன்டிக்ளினல் டிவிஷன் டு காப் அப் வித் வாட், ராபிட்லி என்லார்ஜிங் இன்டர்னல் டிஷ்யூ. ஓகேவா, கரெக்டாக படிக்கிறேனா இல்லை இங்கே? ஓகேப்பா, இங்கேருந்து அடுத்ததுக்கு போயிட்டேன்னு மைண்டு கொஞ்சம் இதாகிடுச்சு. ஓகேப்பா, ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னது, ப்ரொடெக்ஷன். இதோட வேலை ப்ரொடெக்ஷன் தான். ஓகே, ஸோ இது வந்து அவுட்டர் லேயரில் இருக்குது. ஒவ்வொரு செல்ஸும், அதாவது ஒவ்வொரு டிஷ்யூஸும் உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் டிஷ்யூ பெருசாக பெருசாக அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை என்ன பண்ணிக்கும், ரப்பர் மாதிரி இழுத்துக்கும். ஓகேவா, நாட் அப்படின்னு சொல்ல முடியாது, அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து இன்னும் கொஞ்சம் செல் டிவிஷனை மேக் பண்ணி என்ன பண்ணிக்கும். இப்போ ஒன்றும் இல்லை நம்மளோட பாடி. ஓகேவா, நம்மளோட பாடி நான் வச்சுக்கலாம். ஓகேவா, மிஸ்ஸோட இப்போ கை வச்சுக்கோங்க. கை பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய ஸ்கின்னு, அதுதான் வந்து எபிடமிஸ் அப்படின்னா. நம்ம உடம்பு ஒல்லியாகும் போதும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கின் வந்து நம்ம உடம்பை ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த நம்ம உடம்பு இன்னும் கொஞ்சம் நம்மளை குண்டாயிட்டோம் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்கின் வந்து அந்த நம்ம உடம்பை கவர் பண்ணி பாதுகாக்குது இல்லையா. கொஞ்சம் குண்டாயிட்டோம் அப்படின்னா எபிடமிஸ் எனக்கு தட் மீன்ஸ் ஸ்கின் எனக்கு கிழிஞ்சா போயிடும் அப்படிலாம் ஆகாது இல்லையா. அதுக்கு தகுந்த மாதிரி அது காப் அப் ஆயிக்கும் அப்படி. ஆமாம் தானே, ஸோ அதே தான் இந்த எபிடமிஸும் இந்த வேலையும் அது தான் பண்ணுது சரியா. ஓகே குட், நெக்ஸ்ட் பாருங்கள். எண்டோதீசியம், எண்டோதீசியம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, இன் ஜென்ரல் அ சிங்கிள், இது வேறு இங்கே மடங்கிக்கிட்டு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இன் ஜென்ரலில் எண்டோதீசியம் கண்ணு ரெண்டாவது லேயர். ஓகேவா, இதோ இது பாருங்கள், இது ரெண்டாவது லேயர். இங்கே இருக்கக்கூடியது எண்டோதீசியம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் எண்டோதீசியம், இது எபிடமஸ், இது எண்டோதீசியம் சரியா. இந்த எண்டோதீசியம் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, இட் இஸ் ஜென்ரலி அ சிங்கிள் லேயர் ஆஃப் ரேடியலி எலாங்கேட்டட் செல்ஸ் ஃபவுண்ட் பிலோ த எபிடமஸ். ஓகேவா, ஸோ இது வந்து பாருங்கள் ரேடியலி எலாங்கேட்டட் பாருங்கள் கண்ணு. ஓகேவா, ரேடியலி, ஓகேவா, எலாங்கேட்டடாக இருக்குது, ரேடியலி எலாங்கேட்டட். ஓகேவா, ஆற வரிசையில் வந்து எப்படி இருக்குமாமா. ஓகேவா, இந்த நீட்ட நீட்டமாக இருக்குது, ரேடியலி எலாங்கேட்டட். ஓகேவா, ஓகே குட், அந்த மாதிரி செல்ஸாக இருக்குது. த எலாங்கேட்டட் ஃபவுண்ட் பிலோ த எபிடமஸ், எபிடமஸ்க்கு கீழே, எபிடமஸ்க்கு அடுத்தலேயே தான் எண்டோடாமஸ். ஓகேவா, த இன்னர் டேஞ்சென்டியல் வோல் டெவலப் பேண்ட், சம்டைம்ஸ் ரேடியல் வோல் ஆல்சோ. ஓகேவா, உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேண்ட்ஸ் இருக்குமா, உள்ளே வந்து அந்த செல்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேண்டு மாதிரி. ஓகேவா, ஒரு கோடு கோடாக போ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, அது வந்து பேண்டு மாதிரி உள்ளே வந்து எப்படி இருக்குமாம்மா, எப்படி இருக்கும், நிறைய பேண்ட்ஸ் இருக்கும் உள்ள. அது அந்த பேண்ட் எதனால் ஆயிருக்கு அப்படின்னா ஆல்ஃபா செல்லுலோஸ் அப்படின்றனால ஆயிருக்கு. சம்டைம்ஸ் லிக்னிஃபைடால ஆயிருக்கும், லிக்னினும் சம்டைம்ஸ் இருக்கும் சரியா. ஓகே, த செல்ஸ் ஆர் ஹைட்ரோஸ்கோபிக். ஓகேவா, இந்த செல்ஸ் வந்து என்னது, தண்ணி உறிஞ்சிக்கும், உறிஞ்சி வெடிச்சிக்கும், அது மாதிரி தண்ணியை உறிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. ஓகேவா, ஹைட்ரோஸ்கோபிக். இன் ஆந்தர் ஆஃப் அக்வாட்டிக் பிளான்ட்டில், தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய பிளான்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே, அண்டு சாப்ரோஃபைட் பிளான்ட்டு, சாப்ரோஃபைட்னா என்னது, டெட் மேட்டரில் வளரக்கூடியது சாப்ரோஃபைட்டு. அதுக்கப்புறம் கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ், கிளிஸ்டோகேமஸ் அப்படின்றது ஒரு நியூ வேர்ட் ஃபார் யுவர் கிளாஸஸ் டுவெல்த்தில். கிளிஸ்டோகேமஸ் அப்படின்னா மூடிய ஃப்ளவர் இருக்கும், ஆனாலும் என்ன நடக்கும், பாலினேஷன் நடக்கும். அப்போ அதை தான் என்னென்னு சொல்கிறோம், கிளிஸ்டோகேமஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃப்ளவர்ஸ்லாம், அதாவது அக்வாட்டிக் பிளான்ட்டில், சாப்ரோஃபைட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்டில் அண்டு கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரீம் பாரசைட்ஸ். ஓகேவா, எக்ஸ்ட்ரீம் பாரசைட்ஸ்னால் என்னது, ஒரு சில என்னென்னு சொல்கிறோம், ஒரு சில பாராசைட், எக்ஸ்ட்ரீம் பாராசைட் அப்படின்னா என்னது, ரொம்ப என்ன சொல்கிறது, அது தண்ணி இது அவ்வளோ சீக்கிரமாக அதுக்கு கிடச்சிடாது. ஓகேவா, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழக்கூடிய பாராசைட் பிளான்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிளான்ட்டில் இல்லை, அந்த மாதிரி பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸில் எல்லாத்துலேயும், ஏன்னா தண்ணி கிடைக்கிறதே அங்கே கஷ்டம். ஓகேவா, இல்லை தண்ணி அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எண்டோதீசியம் அப்படின்றது
ஆப்சண்ட் ஆகிருக்குமா, சரியா? அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்ல த எண்டோதீசியம் இஸ் ஆப்சண்ட், ஓகேவா? ரைட். அப்போ த செல்ஸ் ஆர் த செல் அலாங் த ஜங்ஷன் ஆஃப் த டூ ஸ்பொராஞ்சியா ஆஃப் ஆந்தர் லோப் பிளாக் தீஸ் திக்கனிங்ஸ், ஓகேவா? அந்த இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லேயும் அண்ட் ஆல்சோ இந்த ரெண்டு லோபு ஒன்றா ஆகக்கூடிய, ஓகே ஓகேவா, இதை இந்த இடத்துல இந்த ரெண்டு ட்ரக்கியாஸ் ஒன்றா ஆகுது இல்லையா, அந்த இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த இடத்துலையும் இந்த வாலில், அதாவது இந்த இது உள்ளே இருக்கக்கூடிய டான்ஜென்டியல் அதோட வாலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆல்ஃபா செலுலோஸாலையும் சம்டைம்ஸ் லிக்னிஃபைடு ஆலையும் இருக்கக்கூடிய திக்கனிங்ஸ் ஆப்சண்ட் ஆகிருக்கும், ஓகேவா? ரைட். ஓகே. ஸோ அதை அந் இந்த இடத்த என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரோமியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கண்டிப்பா இந்த இடத்த என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரோமியம் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ரீஜன் அலாங் வித் this region along with the hygroscopic nature of endothesium help in the dehiscence of the anther at maturity, okay va? Gavaninga in the region, okay va? So in the region abindrathu pathinga appadina ஆந்தர் ஆனது வெடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுமா, ஓகேவா? இந்த இடத்துல வந்து அந்த திக்கனிங்ஸ் இல்லை கண்ணு, அதனால் எப்படி இருக்குமாம்மா, வெடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், சரியா? அந்த வெடிக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய இந்த இடத்துல அந்த திக்கனிங் ஆனது ஆப்சண்ட் ஆகிருக்கும், தட்ஸ் ஆல், ஓகேவா? ஸோ இந்த ரெண்டாவது லேயர் நம்ம முடிச்சிட்டோம், இப்போ பார்க்குறது மூணாவது லேயர், சரியா? குயிக்காக பார்த்துட்டு இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாங்க அண்ணன். ஓகே, லிசன். ஸோ மூணாவது லேயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் லேயர். ஸோ இந்த மிடில் லேயர் வந்து த்ரீ லேயர்ஸ் அல்லது நிறைய லேயர்ஸ், டூ டு த்ரீ லேயர்ஸ் வரைக்கும் இந்த மிடில் லேயர் இருக்கும், ஓகேவா? இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், நெக்ஸ்ட் டூ எண்டோடர்மஸ், அதாவது எண்டோதீசியம்க்கு. இது எண்டோ இப்போ மூணு பார்த்த லேயருக்கும் உள்ள அடுத்ததில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஃபிமிரல்ஸ், ஓகேவா இருக்கும், ஓகே. ஸோ இது ஜென்ரலி பார்த்தீங்க அப்படின்னா எஃபிமிரல் அப்படின்னா என்னதுன்னா கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மிடில் லேயரில் வந்து நிறைய ஃபுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோங்கன்னு, அந்த ஃபுட்டை அதிலிருந்து ஃபுட்டை எடுத்து இந்த டப்பிட்டம் வந்து க்ரோயிங் போலன் கிரெயினுக்கு கொடுக்கும். அதனால் இந்த லேயர் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போயிடும், ஓகேவா? இந்த லேயர்லேருந்து டப்பிட்டம் எடுத்து நமக்கு யாருக்கு கொடுப்பாங்க, போலன் கிரெயினுக்கு கொடுக்குறனால இது வந்து கொஞ்சம் காலத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் இல்லாமல் போயிடும். அதனால தான் இது எஃபிமிரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா? ஓகே, டன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தே டிஸ்இன்டிகிரேட் ஆர் கெட் க்ரஷ்டு டியூரிங் மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டியில் க்ரஷ் ஆகிடும், இல்லைன்னா இல்லாமல் போயிடும், ஓகேவா? டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும், சரியா? தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட்டில் வந்து டப்பிட்டம் லேயர். ஸோ டப்பிட்டம் லேயர் அப்படின்றது இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் ஆந்தர், நாலாவது லேயர் உள்ளே இருக்கக்கூடிய லேயர், ஓகேவா? அண்டு அட்டைன் இட்ஸ் மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் அட் த ட்ரெட்ரட் ஸ்டேஜ் ஆஃப் மைக்ரோஸ்பரான்ஜியா, மைக்ரோஸ்போரோஜெனசிஸ், ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்போரோஜெனிசிஸ், அதாவது மைக்ரோஸ்போர் உள்ளே இருக்கக்கூடிய அந்த போலங்கை நல்லா வளர்கிற வரைக்கும் இந்த டப்பிட்டமானது இருந்தாகணும், சரியா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டெரீவ்ட் பார்ட்டியலி ஃப்ரம் பெரிஃப்ரல் வால் லேயர் அண்ட் பார்ட்டலி ஃப்ரம் கனெக்டிவ் டிஷ்யூ ஆஃப் த ஆந்தர் லைனிங் த ஆந்தர் லாக்யூல். இந்த இந்த டப்பிட்டமானது பார்ட்டியலி டெவலப் ஃப்ரம், ஓகேவா? இந்த டப்பிட்டம் பாதி டெவலப் ஆனது எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிஃப்ரல் வால், ஓகேவா? பாதி டப்பிட்ட, அதாவது பாதி வந்து பெரிஃப்ரல் வால்லேருந்தும் அண்டு பாதி வந்து கனெக்டிவ் டிஷ்யூலேருந்தும் டெவலப் ஆகிருக்கு. கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா என்னது, இந்த இது, ஓகேவா? இதுலேயும் மூலமாகவும் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? எங்கம்மா, ஸோ அதனால் டப்பிட்டம் இஸ் அ டியூயல் ஆர்ஜன், ஓகேவா? ஸோ இது வந்து பார்ஷியலி டெவலப் ஃப்ரம் கனெக்டிவ் டிஷ்யூ அண்டு பாதி டெவலப் ஃப்ரம் பெரிஃப்ரல் வால். அதனால் இது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டியூயல் இன் ஆர்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கனை, சரியா? ஓகே. இட் இன் ஒரிஷஸ் த டெவலப்பிங் ஸ்போரோ. இது என்ன செய்யும் அப்படின்னா டெவலப் ஆகக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ இருக்குல்ல, அந்த மைக்ரோஸ்போர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நொரிஷ்மெண்ட் கொடுக்குது, ஓகேவா? நொரிஷ்மெண்ட்னா என்னது, உணவு தருது, ஓகேவா? இந்த உணவு யார் தருவாங்க, இவங்க தான் தருவாங்க. இவங்க எங்கேருந்து எடுத்து தருவாங்க அப்படின்னா இந்த மிடில் லேயர்லேருந்து எடுத்துருவாங்க. அதனால தான் இந்த மிடில் லேயர்லேருந்து எடுத்து எடுத்து கொடுக்குறனால மிடில் லேயர் வந்து மெச்சூர் ஆகும் போது இல்லாமல் போயிடும், ஓகேவா? எஸ். அடுத்தது பாருங்கள், த செல்ஸ் ஆஃப் டப்பிட்டம் மே ரிமைன்
யூனி நியூக்ளியேட், மேபி யூனி நியூக்ளியேட்டாக இருக்கலாம், ஆர் சம்டைம்ஸ் நிறைய நியூக்ளியஸ் இருக்கலாம். ஓகேவா, அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நியூக்ளியஸ், அதாவது பாலிப்ளாய்டி கண்டிஷனில் கூட இருக்கலாம். சரியா, ஒரு நியூக்ளியஸில், சாரி, ஒரு செல்லில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கலாம், மேபி யூனி நியூக்ளியஸ் தான், ஆர் சம்டைம்ஸ் பாலிப்ளாய்டியாக இருக்கலாம், நிறைய நியூக்ளியஸ் உள்ளே இருக்கலாம். ஓகேவா, அடுத்தது நிறைய நியூக்ளியஸ் ஆர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூக்ளியஸ்க்குள்ளேயே நிறைய நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் இருக்கும், அதுதான் பாலிப்ளாய்டி கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறது. சரியா கண்ணு, ஓகே டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு த வால் மெட்டீரியல், அதாவது ஸ்போரோபொலினின் அப்படின்ற அந்த வால் மெட்டீரியல், அதாவது போலன் கிரைனோட வால் மெட்டீரியல்லையும் இது கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. ஓகேவா, வால் மெட்டீரியல் டெவலப் ஆகவும் இது தேவை. எது? இந்த டப்பீட்டமானது. சரியா, வால் மெட்டீரியல் ஸ்போரோபொலினின், நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா ஸ்போரோபொலினின், அதுலேயும் ஸ்போரோபொலினின் ஸ்போரோபொலினின்லேயும் அண்டு போலன் கிட். ஓகேவா, போலன் கிட்டு, அதுக்கப்புறம் ட்ரிப்ஃபைன், இது எல்லாமே டெவலப் ஆகிறதுக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து போலனை மட்டும் இல்லை கண்ணு, போலனோட வால், போரோ பொலினின்னு, அதே மாதிரி பொலினியம், இது எல்லாமே டெவலப் ஆகிறதுக்கும் இது என்ன ஆகுது அப்படின்னா யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ ட்ரிப்பைன் அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம் கண்ணு, போலன் கிட்டுனா என்ன, ஸ்போரோ பொலினின்னா என்னன்னு தெரியும், பட் ட்ரிப் ஸ்போரோ பொலினின் அப்படின்றது அதோடய வால். சரியா, ஓகே, ட்ரிப்பைன் அப்படின்றதும் அதுவும் வால் தான். சரியா, ட்ரிப்பைன் அப்படின்றதும் போலனோட எக்ஸ்ட்ரா செல்லுலார் வால், அதுவும் வால் தான். ஓகேவா, எஸ். ஸோ இப்போ இந்த டப்பீட்டமானது இத்தனைக்கும் யூஸ் ஆகுது. அண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தட் கண்ட்ரோல் இன்கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷன். ஓகேவா, ஸோ இன்கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஒரு பிளான்ட்டோட போலன் கிரெயின், இப்போ மேங்கோவோட போலன் கிரெயின், அதே டைப் ஆஃப் மேங்கோவில் போயிட்டு பாலினேஷன் நடந்துச்சுன்னா அந்த அந்த பர்டிகுலர் கைனீஷியமோட டிப் என்னது, வாட், ஸ்டிக்மா. ஓகேவா, அந்த ஸ்டிக்மாவில் போலன் கிரெயின் ஜெர்மினேட் ஆகும் இல்லையா, அப்போ ஒரே ஸ்பீஷீஸ்க்கு போனால் மட்டும்தான் ஜெர்மினேட் ஆகணும். இதே வந்து மேங்கோவோட வேறு ஸ்பீஷீஸ்க்கோ, அல்லது மேங்கோ இல்லாமல் வேறு பனானாவோ, இல்லை வேறு பிளான்ட்டில் கோவா அந்த மாதிரி வேறு எந்தாவது பிளான்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஜெர்மினேட் ஆகுமா? ஆகாது, ஆக முடியாது. ஓகேவா, அதுக்கு என்ன காரணம், இன்கம்பேட்டபிலிட்டி. ஓகேவா, ஸோ அப்போ அந்த ஒரு சில போலன் கிரெயின் ஒரு அதோட குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் ஜெர்மினேட் ஆகும், மற்ற இதுக்கு ஆகாது. அப்போ அந்த இதை தான் கெப்பாசிட்டி, அதை அந்த ஒரு கேரக்டர் தான் நம்ம இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, ஸோ அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த டப்பீட்டம் அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரியா, அடுத்தது பாருங்கள், இன்னும் டப்பீட்டம் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் த ஃபர்டிலிட்டி ஆர் ஸ்டெரிலிட்டி ஆஃப் த மைக்ரோஸ்போர். இந்த மைக்ரோஸ்போர் வளமாக இருக்கிறதுக்கு, மைக்ரோஸ்போர் வந்து ஃபர்டிலிட்டியோட, அதாவது வளமோடு வளமையான தன்மையோடு இருக்கிறதுக்கும் யார் தான் காரணம், இந்த டப்பீட்டம் தான் காரணம். சரியா, சரி, ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப், ஓகே, ஸோ இது வந்து டப்பீட்டம் பற்றி நம்ம பார்த்துட்டோம். சரியா, ஓகே, பட் டப்பீட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் டப்பீட்டம் இருக்குது. ஒரு டப்பீட்டம் வந்து செக்ரிட்ரி டப்பீட்டம், இன்னொரு டப்பீட்டம் வந்து இன்வாசிவ் டப்பீட்டம். ஓகேவா, செக்ரிட்ரி டப்பீட்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ செக்ரிட்ரி அப்படின்றது நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஏதோ செக்ரீட் பண்ணுது, அப்போ ப்ரொடியூஸ் பண்ணுது, ஏதோ ஒரு கிளாண்ட் இருக்குது, மீன்ஸ் அது வந்து கிரியேட், அதாவது செக்ரீட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, கிளாண்டுலார். சரியா, பெரைட்டல். ஓகேவா, ஸோ கிளாண்டுலார், ஏதாவது சம்திங் ப்ரொடியூஸ் பண்ணும், கிளாண்டுனா என்ன பண்ணும், ஏதாவது உற்பத்தி பண்ணணும் இல்லையா. ஓகே, ஸோ அந்த டப்பீட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரிட்டரி டப்பீட்டம். த டப்பீட்டம் ரிமைன்ஸ் த ஒரிஜினல் பொசிஷன் அண்ட் த செல்லுலார் இன்டிகிரிட்டி அண்டு நொரிஷஸ் த டெவலப்பிங் மைக்ரோஸ்போர். ஓகேவா, ஸோ இது என்ன செய்யுமா, அதாவது டப்பீட்டம் அப்படின்றது ஒரிஜினல் பொசிஷன்லேயே தான் இருக்கும், டப்பீட்டம் வந்து ஒன்றுமே ஆகாது. பட் இது என்ன செய்யும், டப்பீட்டம் வந்து நார்மலாக அப்படியே தான் இருக்கும், ஆனால் வந்து எதையாவது ஒரு பொருள், அதாவது தேவையான ஃபுட்டை செக்ரீட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய போலன் கிரெயினுக்கு நொரிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரியா, இதை வந்து நம்ம செக்ரிட்டரி டப்பீட்டம் அப்படின்றதில் பார்க்கலாம் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, பட் இப்போ பார்க்குறது வந்து இன்வாசிவ் டப்பீட்டம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னங்க அது இன்வாசிவ் டப்பீட்டம், இன்வாசிவ் டப்பீட்டம். ஓகேவா, ஸோ இந்த இன்வாசிவ் டப்பீட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த செல்ஸ் லூஸ் தர், அதாவது இன்டர்னல் இன்னர் டேஞ்சென்டியல் அண்டு ரேடியல் வால்ஸ் அண்ட் த ப்ரோட்டோபிளாஸ்ட் ஆஃப் ஆல் டப்பீட்டல் செல்ஸ், ஸோ
the protoplast of tapetal collapses to form periplasmodium. ஓகேவா? ஸோ இந்த பெரிப்ளாஸ்மோடியம் அப்படின்னா என்னது? அதாவது உள்ள அதாவது நம்ம நம்ம வந்து என்னன்னு பார்த்தோம், டப்பீட்டம்னோட உள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த டான்ஜென்டியல் அண்ட் ரேடியல் வால்ஸ் எல்லாமே ஓகேவா எல்லாமே வந்து பிரேக் ஆகிட்டு த ப்ரோட்டோபிளாஸ்ட் ஆஃப் ஆல் டப்பீட்டல் செல்ஸ் கொலாசஸ் ஓகேவா உள்ளே இருக்கக்கூடிய அந்த வால்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகிடுமாம்மா டிஸ்இன்டகிரேட் ஆகிடும் ஓகேவா அதெல்லாமே வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டோபிளாஸ்ட் மட்டும் ப்ரோட்டோபிளாஸ்ட்னா என்னன்னு சொல்லுங்கப்பா சைட்டோபிளாஸ்மும் நியூக்ளியஸும் சேர்ந்தது தான் ப்ரோட்டோபிளாஸ்ட் ஓகேவா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டோபிளாஸ்ட் ஆஃப் ஆல் டப்பீட்டல் செல்ஸ் கொலாசஸ் அண்ட் டு ஃபார்ம் அ பெரிப்ளாஸ்மோடியம் ஓகேவா ஸோ உள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிட்டு பெரிப்ளாஸ்மோடியம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது தட்ஸ் ஆல் ஓகேவா புரியுதா ஸோ இதுதான் இன்வாசிவ் டப்பீட்டம் புரியுதா ஸோ இது இது வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு பெரிப்ளாஸ்மோடியமாக ஃபார்ம் பண்ணும் அதுலேருந்து ஃபுட் அப்புறம் குரோயிங் மைக்ரோஸ்போருக்கு ஃபுட்டை கொடுக்கும் பட் இது பாருங்கள் கண்ணு செக்ரிட்டி டப்பீட்டம் இது என்ன செய்யும் டப்பீட்டம் வந்து அப்படியே ரிமைன்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா டப்பீட்டம் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும் அதோடய ஒரிஜினல் ஃபார்மில் தான் இருக்கும் பட் அது வந்து சம் ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஓகேவா ஏதோ சம் கிளாண்டை ப்ரொடியூஸ் பண்ணி அது க்ரோயிங் மைக்ரோஸ்போருக்கு கொடுக்கும் ஓகேவா ஃபுட்டை கொடுக்கும் சரியா இதை வந்து செக்ரிட்டரி டப்பீட்டம்னும் இதை வந்து என்னென்னு சொல்கிறோம் நம்ம இன்வாசிவ் டப்பீட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா ஓகே டன் ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து டப்பீட்டம்ஸ் அதாவது ஆந்தரோட வால்ஸ் எல்லாம் பார்த்து முடித்தோம் சரியா சரி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டப்பீட்டமோட ஃபங்க்ஷன் சரியா இப்போ ஃபங்க்ஷன் பார்க்கலாம் 40 minutes ஆகிடுச்சா ஓகே சரி ஃபங்க்ஷன்ஸை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் ஓகே ஃபங்க்ஷன் ஆஃப் டப்பீட்டம் ஸோ டப்பீட்டமோட ஃபங்க்ஷன் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் த டப்பீட்டம் அப்படின்றது அதோட ஃபங்க்ஷன் இட் சப்ளைஸ் நியூட்ரிஷன் டு டெவலப்பிங் மைக்ரோஸ்போர் ஓகேவா ஸோ உள்ளே டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய இதை மைக்ரோஸ்போர்க்குன்னு உள்ளே டெவலப் ஆகிருக்கக்கூடிய மைக்ரோஸ்போருக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா நியூட்ரிஷனை கொடுக்கும் ஓகேவா இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் கான்ட்ரிபியூட் ஸ்போரோ பொலினின் த்ரூ பிஷ் பாடிஸ் திஸ் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த போலன் வால் ஃபார்மேஷன் ஓகேவா ஸோ போலன் வால் ஃபார்மேஷனுக்கு வால் ஃபார்மேஷனான ஸ்போரோ பொலினின் ஓகேவா இந்த ஸ்போரோ பொலினின்க்கு கூட உருவாகிறதுக்கு கூட இந்த டப்பீட்டம் தான் காரணம் ஓகேவா இந்த டப்பீட்டம் தான் காரணம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போலன் கிட் மெட்டீரியல் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை டப்பீட்டல் செல்ஸ் அதாவது போலன் கிட் மெட்டீரியல் ஓகேவா நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா போலன் கிட் அப்படின்னு இந்த போலன் கிட் மெட்டீரியலுக்கும் அதாவது போலன் மட்டும் இல்லை போலன் கிட் மெட்டீரியலுக்கும் ஓகேவா ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கும் இந்த டப்பீட்டல் செல்ஸ் தான் யூஸ் ரெஸ்பான்சிபிள் ஓகேவா இத்தனை வேலை பண்ணுது அண்ட் ஆல்சோ எக்ஸைன் ப்ரோட்டீன் அதாவது இப்போ நம்ம 10th நம்ம படிச்சிருக்கீங்க அதாவது போலன் கிரெயின் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வாளால் கவர் ஆகிருக்கும் ஒன்று எக்ஸைன் இன்னொன்று இன்டைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ அப்போ எக்ஸைன் அப்படின்றது வெளி லேயரு ஓகேவா எக்ஸைன் ப்ரோட்டீன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஸ்டிக்மா ஆர் ப்ரெசன்ட் இன் த கேவிட்டிஸ் ஆஃப் எக்ஸைன் ஓகேவா ஸோ அப்போ எக்ஸைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோட்டீன் ப்ரெசன்ட் ஆகிருக்கு தட் இஸ் எக்ஸைன் ப்ரோட்டீன் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் அதாவது அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் பிளான்ட்டில் மட்டும்தான் ஒரு சில இப்போ மேங்கோவோட பிளான்ட்னா அதே ஸ்பீஷியஸ்மான மேங்கோ இன்னொரு பிளான்ட்டில் தான் என்ன ஆகும் போலன் டியூப் வந்து பாலில் ஃபார்ம் ஆகும் ஓகேவா ஃபர்தர் அந்த போலன் கிரெயினோட ஃபர்தர் டெவலப்மெண்ட் நடக்கும் பட் வேறு பிளான்ட்டுக்கோ வேறு ஏதாவது வேறு அதர் ஃப்ரூட் பிளான்ட்டுக்கோ இல்லை வேறு ஸ்பீஷியஸ் ஆஃப் பிளான்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் மேங்கோ ட்ரீயோட போலன் கிரெயின் வந்து வேறு பிளான்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஜெக்ஷன் ப்ரோட்டீன் என்ன செய்யும் ஆக்ட் ஆகி அந்த ஃபர்தர் டெவலப்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணும் ஓகேவா சரியா ஸோ இந்த மாதிரி இந்த இது வந்து ரிஜெக்ஷன் ப்ரோட்டீனோட ரியாக்ஷன் இதுதான் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் ஓகேவா ஸோ இந்த எக்ஸைன் ப்ரோட்டீனையும் ஃபார்ம் பண்ணுறது அதுக்கும் ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டப்பீட்டல் செல்ஸ் தான் ஓகேவா தீஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆர் டெரீவ்டு ஃப்ரம் டப்பீட்டல் செல்ஸ் ஓகேவா ஸோ இத்தனை வேலை இந்த டப்பீட்டல் செல்லோட வேலை ஓகேவா ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தது செல்லோட அதாவது ஒரு ஆந்தரோட வால் லேயர்ஸ் பார்த்தோம் ஆந்தரோட டெவலப்மெண்ட் ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்த்தோம் அடுத்தது ஆந்தரோட அதாவது டப்பீட்டல்ஸ் கடைசியில் ஆந்தரோட வாலான டப்பீட்டலோட லாஸ்ட் லேயரான டப்பீட்டம் செல்ஸோட
ஃபங்க்ஷனையும் பார்த்துட்டு முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி போதும்ப்பா, இனிமேல் வந்து மீதியப்பா நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, டன்.